நீ பண்ற தியாகத்துக்கு ரேட் கிடையாது, எனக்கு எவ்வளவு முடிவு கேளு தர்றேன் அப்படின்னு சொன்ன அவன் மனுஷன், அவனுடைய இதயத்துல ஈரம் இருக்குன்னு அர்த்தம், மூளை இருக்குன்னு அர்த்தம். இல்லன்னா இவன் மிருக ஜாதியில சேர்க்கணும். இதெல்லாம் விளங்குறனா மிருகத்துக்கு தான் விளங்காது, மிருகத்துக்கு தான் சிந்திக்கிற திறன் இல்ல. இவ்வளவுதானா கல்யாணம்? ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்க, உனக்கு கிடைக்கிறது சந்தோஷம் மட்டும், அதுக்கப்புறம் ரிசல்ட் சுமக்கிறது யார்? சந்தோஷமா இருந்துட்டீங்க, சந்தோஷமா இருந்ததுனால ஒரு கரு வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நிலைமை? இவர் அப்பங்கிற பேர்ல இருப்பாரு, இவர் என்ன செய்வார் தெரியுமா? கபடி விளையாட போயிருவாரு, பிள்ளைக்கு அவளை தாயாக்கிப்பட்டு அவளை விட வயசுல 10 வயசு கூட இவர். இவர் சின்ன பிள்ளை மாதிரி என்ன செய்வாரு? பேட் எடுத்துட்டு கிரிக்கெட் விளையாட போயிருவாரு, பந்தடிக்க போயிருவாரு, அல்லது பொழுதுபோக்க போயிருவாரு, ஊர் சுத்து போயிருவாரு, எல்லாம் இவர் பண்ணுவாரு. இவரோட கொஞ்ச நேரம் சுகம் அனுபவிச்சதுக்காக வேண்டி அவர் நிலைமை என்ன? சாப்பிட இயலாது, ஓட இயலாது, படியில ஏற இயலாது, இறங்க இயலாது, நினைக்கிற மாதிரி நீட்டு நிமிடம் படுக்க இயலுமா? அது ஒரு சைஸா தான் படுக்கணும். இவர் குப்புறவும் படுப்பாரு, இவர் மல்லாக்கவும் படுப்பாரு, இங்கிட்டு சாஞ்சியும் படுப்பாரு, அங்கிட்டு சாஞ்சியும் படுப்பாரு. அவன் என்ன செய்ய முடியும்? அந்த ஒரு சைடா தான் படுக்க முடியும், ஓட முடியாது, படியில ஏற முடியாது, கொஞ்ச நாளைக்கு சாப்பாட இறங்காது. அந்த குழந்தைக்கும் சத்து கொடுக்கணும், உள்ள கையும் சத்து இறக்கணுமே. என்ன போய் வாங்க சாப்பிடுவா, சாப்பிட அப்படி கொண்டே கைக்கிடுவான், ஒண்ணுமே இல்ல. அந்த குழந்தைய வளர்ப்பதற்கான சக்தியை கொடுக்கறாளே, எங்க இருந்து கொடுக்கறா? ஏண்டா உன் பிள்ளைய கடுகுல லட்சத்துல ஒரு சைஸுக்கு தான் நீ அனுப்புற, உன்னுடைய பங்கு என்ன? அந்த குழந்தைய உன்னுடைய விந்து துளி இருக்குத கடுகுல லட்சத்துல ஒரு பங்கு, அந்த சின்ன ஒரு உயிரணுவை தான் உன்னிடமிருந்து அவள் பெறுகிறாள், உன்னிடமிருந்து அவளுடைய கருவையில சுமந்து கொள்கிறாள். திருப்பி தரும் பொழுது அதை விட பல லட்சம் மடங்கு பெரிதாக வளர்த்து தருகிறாள். அந்த பல லட்சம் மடங்கு வளர்வதற்கான சத்துகள், அதனுடைய உணவுகள், அதுக்குரிய மெட்டீரியல்கள்லாம் எங்கிருந்து பெறப்பட்டுச்சு? எங்கிருந்து பெறப்பட்டுச்சு? அவ உடம்புல இருந்து கொடுக்கிறான், திங்கிறதே இல்ல, முதல்ல கக்குறார், எதுவும் உடம்புல சேர்றது இல்ல. ஆனால் என்ன பண்றா? அவ சாப்பிடுற அந்த அரகுர சாப்பாட்டுல அந்த குழந்தை வளர்வதற்கு தான் அதெல்லாம் செலவாகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் அதுக்கே கொடுத்து அதை பெருசாக்குறதுக்காக வேண்டி, அதை வளர்க்கறதுக்காக வேண்டி தன்னுடைய உதிரத்தையே உணவாக உள்ள கொடுத்துக்கிட்டு இருக்கிறாள். இதுக்கு ரேட்டு சொல்றா நீ? இதுக்கு பேச ரேட்டு? நீ பேசுற வச்சுக்கிட்டு நகை எவ்வளவு போடுவ, காரி எவ்வளவு கொடுப்பிய, ரொக்க எவ்வளவு தருவிய, செருப்பு எவ்வளவு தருவிய, விளக்குமாறு தருவேன்னு கேட்கறிய, மானம் கட்டு போய் இதுக்கு பேசிப்பேன். இதுக்கெல்லாம் என்ன கணக்கு போடுற? லிஸ்ட் போடுவோமா? இந்த வேலைக்கெல்லாம் கணக்கு போட்டு பாரு. இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்யறான், அதுக்காச்சும் ஒழுங்கா சோறு கொடுக்குறாங்களா பாத்தீங்களா? ஒவ்வொரு வீட்லயும் நீங்க பாருங்களேன், ஆம்புல நல்லா திங்கிட்டு கொண்டாந்து வைப்பா, ஒரு கிலோ கறியை கொண்டே வாங்கி போட்டுருப்பான், வாங்கணும்னு அப்படி கொண்டாந்து வச்சிருப்பா, மேஞ்சி விட்டு எலும்பு வச்சு தெரிஞ்சு போயிருவான். நீ சாப்பிட்டியா? கேட்டிருக்கியா? அவளுக்கு வாய் இருக்கு வயிறு இருக்கு நினைச்சு பாத்தியா? அவ்வளவையும் திண்டு போட்டுங்க, ஒண்ணுமில்ல வச்சுட்டு போயிருவாங்க. அவ தனக்கு வச்சுக்கிட்டு கொண்டாந்து உனக்கு தரமாட்டா. அவ என்ன செய்யறா? நம்ம மாப்பிள்ள நல்லா சாப்பிடட்டும், நம்ம கணவர் நல்லா சாப்பிடட்டும், நல்லா திரகாத்திரமா இருக்கட்டும், உன வைக்கிறா. இவன் கொடுக்கிற உணவுல உணவுல அவன் குழந்தை வளருது, நீ கொடுக்கிற உணவு பிச்சைக்காரி சாப்பிடுற உணவுட மட்டமான உணவு. நீ அவளுக்கு கொடுக்கிற உணவு இருக்கு உன் வீட்டுல, ஒழுங்கா திங்க விட மாட்டேன், என்னுடைய மாமியாக சாப்பிட கூட விட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு தண்டனையை பெற்றுக் கொண்டு இந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்குறால சுமந்திருக்கிற காலத்துல எல்லாம் எவ்வளவு லக்கேஜ், அது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தானே? ஒரு 5 கிலோ 10 கிலோ இருக்கும்ல ஒரு குழந்தை, அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அலையிறது சின்ன விஷயமா? தலையில முடி ஒரு 200 கிராம் கூடி போச்சுன்னா என்னமோ தூக்கி வச்ச மாதிரி இருக்கு, நம்ம தாங்க முடியல. தலை முடி கொஞ்சம் வெயிட் ஏறி போச்சுன்னா பார்பர் ஸ்டா வெட்டினா தான் நமக்கு என்ன செய்யுது, நிம்மதியா இருக்கிறது. போட்டுக்கிற சட்டை கொஞ்சம் கனமா இருந்தா அது கலட்டினா சரியா தெரியாதனா போட்டோம்னு நினைக்கிறோம். அந்த சட்டையில ஒரு 25 கிராம் வழக்கமா போடுறத விட வெயிட் அதிகமானா நமக்கு தூக்கி நடக்க முடியல. செருப்பு கொஞ்சம் பெருசா போச்சுன்னு வைங்க, புதுசா போட்டீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான் கனமா இருக்கு, யாரோ இழுத்து போற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல காலமெல்லாம் 10 மாச காலத்துக்கு அவ்வளவு ஒரு லக்கேஜ் தூக்கிக்கிட்டு அவன் அழகிறா, சிரமப்படுறா, பூச்சி வாங்குது, ஒண்ணு திங்க முடிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் ரேட்ட போடு. நீ உன்னுடைய பங்கு என்ன? நீ எப்பவும் போல இருக்கிற, ஒரு மாற்றமும் இல்ல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோடி ஒரு வெள்ளையோட கோடினா புது துணி, எங்க ஊர்ல புது துணிய கோடின்னு சொல்லுவாங்க.
போசி துணிண்டு எங்க ஊர் பழமொழியது, கோடி ஒரு வெள்ளையோட சரி, குமரி ஒரு பிள்ளையோட சரிமாங்க. வெள்ள என்ன செலவை, செலவைக்கு வெள்ளமாங்க. எங்க ஊர்ல புது துணிய ஒரு செலவைக்கு போனா பழசுதான். ஒரு தடவை செலவைக்கு போச்சுன்னா பழசு பழசு தானே, துவைக்காத வரைக்கும் தான் புதுசு. துவைச்சிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், அது பழசுதான். அதே மாதிரி குமரி ஒரு புள்ள பெற்றுட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அவனுடைய அழகு அதுக்கு முந்தி இருந்த அமைப்புல இருந்து அப்படியே சேஞ்ச் ஆயிருமா இல்லையா? அந்த வயிற்று அமைப்புல இருந்து பலவிதமான மாறுதல்கள் ஏற்பட்டு போயிடும். அப்ப உனக்கு என்ன இழந்த, நீ ஒரு பிள்ளைய உருவாக்குறதுக்காக வேண்டி நீ இழந்தது என்ன? அதே மாதிரி இருக்கிற மைனர் மாதிரி போவார். இவற்ற எந்த மாற்றமும் இருக்காது, எந்த ஒரு பாதிப்பும் இவருக்கு இருக்காது. என்ன பாவி, நமக்கு ஒரு பிள்ளைய பெற்று தர்றதுக்காக வேண்டி அவ தன்னையே அழிச்சுக்கிட்டு இருக்கிறாளே, அதுக்கு என்ன ரேட்டு? சிந்து பாத்தியா, வாங்க கூடாங்கிற கூட நியாயம் இதெல்லாம். வரதட்சணை வாங்குவதற்கு எல் முனை அளவுக்கு கூட நியாயம் கிடையாது, காரணம் கிடையாது. அவ்வளவுதானா, பெத்துட்டேன், இனிமே ஓ வேலைன்னு போட்டாண்டு போய் என்ன ஆகுறது? கதை பத்து மாசம் நான் பாத்துக்கிட்டே, நீ அடுத்த பத்து மாசம் நீ பாத்துக்க. தூக்கி விட்டு அந்த குழந்தை உசுரோட இருக்குமா? முதல்ல அந்த நீ பெத்து போட்ட பிள்ளைய வளர்க்கறதுக்காக வேண்டி அதனுடைய உணவு என்ன கடையில வாங்கி கொடுக்கற? நீ போடக்கூடிய இந்த அற்பமான சோறு, இந்த சோத்துல கிடைக்கக்கூடிய சத்து தான் பாலாக மாத்தி அதை குழந்தையை கொடுக்கறான். அவளுடைய உடம்புக்கு சேர வேண்டிய அந்த சத்துக்கள் தான் உன்னுடைய வாரிசை வளர்ப்பதற்கு பயன்படுகிறது. கடையில் உள்ள உணவு எல்லாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும், மத்த உணவெல்லாம் அவதான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு என்ன கணக்கு? போடுவோமா, ரேட்டு போடுவோமா? இதுல ஜமாத்திர கேளுங்க, வரதட்சணை வாங்கி கொடுக்கல பாவிகளா, எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பாத்தியாங்கிறீங்களே. இதை கேளுங்க, கூப்பிடுச்சு மாப்பிள்ளைக்காரன் கேளுங்க, மானம் கட்ட வேண்டிய கேளுங்க. இதுக்கு என்னடா சொல்றேன், இதுக்கு உனக்கு எவ்வளவு கொடுக்க ஏலும், இதுக்கு எவ்வளவு கொடுக்க ஏலும், போடுறா 25 லட்சம் ரூபாய் போடுறா பொண்ணுக்கு என்று நீ சொன்னா நீ மனுஷன், நீ நியாயவான், நீ நேர்மையான சிந்தனை உள்ளவன், நீ இறையச்சம் உள்ள ஒரு முஸ்லீம். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, இவ்வளவு அக்கிரமத்தை கண்ணால பாத்துக்கிட்டு பொம்பளைகிட்ட வாங்கி கேட்கற, எவ்வளவு தருவியன்னு கேட்கிற மானங்கட்டு போயிட்டு அது பால் கொடுக்கறது விட்டு தருங்க. இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக வேண்டி இவர் படுப்பா, ராத்திரி படுப்பான், படுத்து காலைல 10 மணி தான் எந்திரிப்பான். ராத்திரி 8 மணிக்கு படுக்கிறவன் போன மாதிரி படுத்து கிடந்து எப்ப நினைப்பான், காலைல 10 மணிக்கு எந்திரிப்பார். துற இவ என்ன செய்வா, குழந்தை ஒரு 25 நேரம் அழுவும் ராத்திரில. அந்த ராத்திரி ஒரு ராத்திரிக்குள்ள குழந்தை என்ன செய்யும், ஒரு தடவை பசிச்சு அழுவும், ஒரு தடவை எறும்பு கடிச்சிட்டு அழுவும், ஒரு தடவை ஒண்ணுக்கு போயிட்டு அழுவும், ஒரு தடவை கனவு கண்டுட்டு அழுவும், ஒரு தடவை காரணம் இல்லாம அழுவும், ஒரு தடவை குளிர் அடிச்சுக்கிட்டு அழுவும், ஒரு தடவை வேர்வை அதிகமாகிட்டு அழுவும். இப்படி எத்தனையோ விதமான அழுகைகள் இருக்கு. அவ எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி காரணத்தை கண்டுபிடிக்கணும், இது என்னத்துக்கு அழுவுது, பால் கேட்டு அழுவுதா, இரும்பு கடிச்சு அழுவுதா, வயிற்று வலிச்சு அழுவுதா, தலை வலிச்சு அழுவுதா, கனவு கண்டுட்டு அழுவுதா, என்னத்துக்கு அழுவுதுன்னு ஆராய்ச்சி பண்றதுலயே ஒரு 20 ஒரு ராத்திரில முடிக்கிறாள். அதுக்கு போடுற ரேட்டு உனக்கு ஒண்ணுமே தெரியாது, போன மாதிரி திங்க ஆள் எந்திரிக்கிற. அந்த பொம்பளை அவ்வளவு உன் பிள்ளைய வளர்க்கறதுக்காக வேண்டி என்ன செய்யறா, இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அவளோட ஒரு சரி பால் குடிக்கிற பருவம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்புறமாச்சு நீ சுமக்கிறியா, அப்புறமாச்சு சுமக்கிறியான்னு கேக்குறேன். அந்த குழந்தைக்கு அவதான் ட்ரெஸ் பண்ணணும், அவதான் மேக்கப் பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், பொம்பளை பிள்ளையா இருந்து அவதான் தலையை பின்னி விடணும், அவதான் மழை ஜலத்தை அள்ளணும், அவதான் அதை கழுவணும், அதான் அவதான் சீவனும் சிங்காதிக்கணும் எல்லாம் அவதான். நீ என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன நியாயங்கள எந்த இனத்துல பிறந்திருக்கிறீங்கன்னு கேட்கறேன். நீங்க மனுஷ இனம் தானா, இப்படி உங்களுக்கு கேட்க மனசு வருதுன்னு நான் கேட்கறேன். பெண்கள்ட்ட போய் வரதட்சணை குழுன்னு கேட்க எப்படி உங்களுக்கு மனசு வருது? பழமொழி சொல்லுவாங்க, கரும்பு திங்க கூலி வேண்டுமான்னு. நாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் விளங்காத அர்த்தம் இப்ப நல்லா விளங்குது, இப்பதான் விளங்குது. கரும்பு திங்க கூலி, அது எப்படி ஒருத்தர் ஒருத்தர் வர்றான், இந்தாங்க கரும்பு சாப்பிடுங்க எவ்வளவு தருவேன், செருப்பட்டு அடிக்க மாட்டான். நம்ம கரும்பு கொடுத்து சாப்பிடுறான்டா, சாப்பிட்டு தொலை வேண்டியான. நம்ம கரும்பு சாப்பிடுச்சுன்னு அவன் நம்ம கேட்கறான், நான் இதை சாப்பிடறதா இருந்தா நீ எவ்வளவு தருவேன், இவன் என்ன சொல்லுவீங்க? அதான் இவன் இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் அப்படித்தான் இருக்கிறான். கரும்பு தின்றான்டா, இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு சுதந்திரம் வர்றான்னா எனக்கு எவ்வளவு தருவேன், உனக்கு எதுக்குடா தரணே, நீல கொடுக்க வேண்டி இருக்கிற. அல்ல தெளிவா கட்டளை, பெண்களுக்கு அவர்களுடைய மனக்குடையை மனமும் வந்து கொடுங்கள். அல்லாஹ் சொல்றான், கிந்தாரன், அவர்களுக்கு ஒரு குவியலையை நீங்கள் கொடுத்திருந்தாலும் அதை திரும்ப பெறாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு கடமையை என்ன செய்யற சில உலமாக்கள் மார்க்கறிஞர் பாருங்க, மார்க்கறிஞர்கள் பேரை வச்சுக்கிட்டு வரதட்சணை வாங்க கூடாது குரான்ல இருக்கா, யாரு உலமா, உலமாவுக்கு ரேட் வச்சுட்டாங்க.
இப்ப எந்த அளவுக்கு இது குறைபடி போச்சு தெரியுமா? வக்கீலுக்கு இவ்வளவு, டாக்டருக்கு இவ்வளவு, அவனுக்கு இவ்வளவு, இவனுக்கு இவ்வளவு, சொந்த தொழில் வச்சா இவ்வளவு, பிச்சைக்காரனுக்கு இவ்வளவு வச்சிருக்காங்க ஒரு கணக்கு. அந்த கணக்குல ஆலி முசாக்கு இவ்வளவுன்னு போட்டாங்க பாருங்க. மத கூறி இதெல்லாம் தடுக்க வேண்டியவர், இதெல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணக்கூடியவர் மேலப்பாளையத்தில் இருக்காங்க. ஊர்ல ஆலிம் சாக்கு ரைட்டு இருக்கா? மேலப்பாளையத்துக்கார சாட்சி. மேலப்பாளையம் கடலூருக்குலாம் போனீங்கன்னா ஆலிம் சாக்குன்னு ஒரு ரேட் வச்சுக்கிறாங்க. இங்கே இருக்குதா? இங்கே இருக்குங்கிறது எனக்குதா தெரியல எனக்கு. அப்ப ஆலிம் சாக்கு ரேட்டு வச்சீங்கன்னா அப்ப ஆலிம் சா நியாயப்படுத்தணும்ல? வரதட்சணை வாங்க கூட எங்க இருக்குது? குரான்ல இப்படி இல்ல. ஏன்னா அந்த காட்டுமிராண்டி கூட செய்யல, அதனால சொல்லல. அந்த காட்டுமிராண்டி அபூஜையில் வாங்கியிருந்தா குரான்ல சொல்லியிருக்கோம் வாங்காதுண்டு. அந்த காட்டுமிராண்டி கூட இதை வாங்காத காரணத்தினால அல்லாஹ் என்ன செய்யல? வரதட்சணை வாங்காதுன்னு சொல்லல, குடுன்னு சொல்றான். குடுன்னு சொன்னா குடுன்னு தானே இருக்கு, வாங்க கேட்கிறான். ஆனா வாங்காதுங்கிறத விட குடுங்கிறது ஆழமான சொல்லு இல்லையா? குரான்ல தகப்பனை தாயை சீன்னு சொல்லாதுன்னு இருக்குது. ஒருத்தன் செருப்பை கட்டி தகப்பனை அடிச்சு போட்டு சீன்னு சொல்லாதுன்னு இருக்குது. நான் சீன்னு சொல்லல, செருப்பு கட்டி அடிச்சேன் அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா? சீன்னு சொல்லாதுன்னு இருக்குல்லங்க. குரான்ல வந்து அப்பனை செருப்பு கட்டி அடிக்க கூடாதுன்னு இருக்க? இல்ல. ஒருத்தன் என்ன செய்யறான்? செருப்பை கட்டி அப்பனை அடிச்சுட்டு ஏன்டா அப்பனை அடிச்ச அடிக்க கூடாதுன்னு இருக்க? சீன்னு சொல்லக்கூடாதுக்கு நான் சீன்னு சொல்லல, நான் செருப்பு கழித்து தான் அடிச்சேன். இப்படி எவனா சொல்லலாமா? அப்ப ஒரு செருப்பை கழித்தி அடிக்க கூடாதுன்னா சீண்டே சொல்லக்கூடாதுன்னா அதுக்கு மேல உள்ள செய்யக்கூடாதுன்னு வழங்கணும். ஒரு புத்திசாலி ஒரு அறிவாளி எப்படி விளங்கணும்? இதையே செய்யக்கூடாதுன்னா அதை எப்படி செய்யறதே அப்படி விளங்கணும். உங்க வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் நிக்கிறான், உங்க வாசல்ல ஒரு பிச்சைக்காரன், நான் உனக்கு ஒரு எட்டனா போட்டு வாடா அப்படின்னு மகன்கிட்ட சொல்றாரு. இப்ப வாசலுக்கு போறான் பிச்சைக்காரன், திருவிழா வச்சுட்டு நிக்கிறான். இவன் எட்டனாவ போட்டுட்டு அதுல இருந்து 10 ரூபாய் எடுத்து பாக்கில வச்சிருவான். பிச்சைக்காரனுக்கு என்ன போட்டுப்பட்டு திருவோட்டல இருந்து செய்யறான், 10 ரூபாய் எடுத்து பாக்கில வச்சுட்டு வர்றான். ஏண்டா நீ போட சொன்ன எடுக்க வேணாம்னு சொன்னியா? அவன் கேக்குறான், நீ எத்தனை போட சொன்ன போட்டன எடுக்க வேணாம்னு சொன்னியா? இப்படி இந்த கடை என்ன சொல்லுவீங்க? கிறுக்கம்பீங்களா? அதான் இந்த உலமாக்கள் இப்ப இருக்கிறாங்க. இவனை கிறுக்கன்னு சொன்னீர்களே, ஆனால் இந்த கேள்வி கேட்கிறவர்களுக்கும் அந்த பட்டு தான் கொடுக்கணும். கூடுன்னா எடுக்காதுன்னு அர்த்தம் வராதா? நீ கூடுன்னு சொன்னாலே அவர்கள் பலவீன நிலை குறிப்பதற்கு நியாயம் இருக்கு அர்த்தம். ஏன் கொடுக்க சொல்றான்? வாங்குவதற்கான நியாயம் அங்க இருக்கிறது, நீ கேட்பதற்கு நியாயம் இல்ல, அதுக்குதான் உன் கொடுக்க சொல்றான். கூடுன்னு சொல்வது வாங்காதங்கிறது விட அழுத்தமான வார்த்தை. நீனு வாங்காத, நீனு வாங்காதன்னு சொன்ன அதுல எவ்வளவு அழுத்தங்கள கிடையாது. நீ குடு அப்படின்னு என்ன அர்த்தம் அல்ல சொல்லி காட்டுறான். அர்ரிஜால் கவ்வாமுன் அலா நிஸா, ஆண்கள் பெண்கள் மீது நிர்வாகம் செய்கிறார்கள். எதனால் செய்கிறார்கள் தெரியுமா? ஒன்னு உடல் ரீதியாக அவர்கள் வலிமையா இருக்கிறது ஒரு காரணம். இரண்டாவது அவங்களுடைய சொத்துக்களை அவங்க செலவழிக்கிறாங்க. தங்களுடைய காசை ஆண்கள் செலவழிக்கிறான், உனக்கு உயர்வுங்கிறான். நீ என்னைக்கு நீ அங்கே இருந்து வாங்கிட்டியோ நீ மட்டும், நீ வந்து நிர்வகிக்க லாயக்கு இல்ல, உனக்கு தகுதி இல்லைன்னு நல்லா டிக்ளேர் பண்றான். உனக்கு கொடுத்துற உயர்வு இஸ்ஸத்தை எதனால? நீ அந்த குடும்பத்து செலவை ஏத்துக்கிறேங்கிற காரணத்தினாலதான். காலமெல்லாம் அவளுடைய பணக்கார கோடீஸ்வர பெண்ணை நீ திருமணம் பண்ணாலும் அவ சோத்து செலவு உன்னை சேர்ந்தது, அவ உடுத்துற உடை உன் செலவை சேர்ந்தது. பணக்காரின்னு சொல்லிட்டு நீ உன் செலவு பாத்துக்கன்னு சொல்ல முடியாது. ஒரு முஸ்லீம் இவன் தான் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல உலமாக்களை இப்ப என்ன கேட்கறாங்க? வாங்க கூடாது இருக்கா? கொடுக்க சொன்னியா? மகர் கொடுத்துட்டோம், பிச்சைக்காரனுக்கு 50 காசு போட்டு நாங்க 10 ரூபாய் எடுத்துக்கிடுவோம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கொடுக்கவே சொன்னா எடுக்க கூடாது, அதை விட கடுமையான வார்த்தை இது என்பதை புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரியான போலித்தரமான நியாயங்களை உண்டாக்கி கொண்டு வரதட்சணை